వస్తాల్ మాత్రమే ఊరుకు పొరుపుదారి ఒవ్వరు వాణిపరం ఒవ్వరు వయోధిపరం ஒவ்வொருவரும் தான் பொறுப்புதாரிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 ஆண்டுகளுக்குள் இந்த இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக நபி அவர்கள் கொடுத்த ஆகப்பெரிய பயிற்சி என்ன தெரியுமா? மதீனாவில் வாழ்ந்த ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் தலைமத்துவ பயிற்சியை கொடுத்தார்கள். எல்லோருமே நீங்கள் தலைவர்கள், நீங்கள் சமூகத்துக்கு தலைவர்கள், குடும்ப தலைவர். ஆகவே பொறுப்புணர்ச்சியோடுதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று இந்த பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வாழ்ந்த முழு சகாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். விசேடமான சகோதரர்களே, 124,000 பேருக்கும் கற்றுக் கொடுத்து விசேடமாக 38 பேரை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் தலைவர்களாக. 38 தலைவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர்களாக நியமித்தவர்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு இந்த இஸ்லாம், இந்த தீன் கியாமத்து நாள் வரைக்கும் போகவந்தமாக இருந்தால் இந்த தலைமத்துவத்துடைய பயிற்சி ஒவ்வொரு வாலிபருக்கும் கொடுக்கப்படக்கூடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 38 பேரை உருவாக்கினார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வீரத்திலும் உயர்ந்தவர்கள், செலவழிப்பதிலும் உயர்ந்தவர்கள், அனைத்து நல்ல குணமும் அவர்களிடம் இருந்தது. என்னென்ன நல்ல அம்சங்கள் தேவையோ அனைத்தும் இருந்தது. அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது, தக்வா இருந்தது, கொடை வல்லர்கள், இறைச்சம் உள்ளவர்கள், ஹாபிபர்கள், ஆலிம்கள், எல்லா அம்சங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அவ்வாறு மாறவர்கள். இதில் முக்கியமானவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இதில் மிக முக்கியமானவர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளையாக இருந்தார்கள். ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தானதோடு அடுத்த மகள் உம்மு குல்தூமை திருமணம் செய்து கொடுத்தார்கள். இன்னொரு மகள் இருந்தால் நான் உங்களுக்குத்தான் திருமணம் முடித்து தருவேன். அதனால் உஸ்மான் அல்லாஹ்வுடைய பட்ட பெயர் இரண்டு பிரகாசம் உடையவர்களுடைய இரண்டு மகன்மாரை கல்யாணம் முடித்ததால் இரண்டு பிரகாசம் உடையவர். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவரிடம் உள்ள ஆகப்பெரிய தலைமத்துவ பயிற்சி என்ன தெரியுமா? நபி அவர்கள் அவரிடம் உருவாக்கிய ஆகப்பெரிய குணம் தான் செலவழிக்கக்கூடிய பலன். ஊரை பொறுத்தவரையில் ஊரில் ஒரு 500 பேராவது இருக்க வேண்டும் செலவழிப்பது. 500 பேராவது இருக்க வேண்டும் ஊரை முன்னேற்றுவது. ஊருடைய படிப்பு, ஊருடைய ஓதல், ஊருடைய மதரசா, ஊருடைய பங்காளிகள், அதில் ஆகப்பெரிய பங்காளி தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, மதீனாவிலே தண்ணி பஞ்சம், மதீனாவிலே ஏழு கிணறுகள் தான் இருந்தது.
அதில் முக்கியமான ஒரு கிணறு தான் பீட ரோமா. இந்த பீட ரோமாவுடைய விலை 35,000 திருகம். முஸ்லீம்களுக்கு தண்ணி தேவையா? ரஹ்மானுடைய அல்லாஹ்வால் முன் வந்து அந்த கிணற்றை வாங்கி முஸ்லீம்களுக்கு வாக்கு செய்தார்கள். யார் உருவாக்கிய படம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய படம். தபூக்குடைய இத்த நேரம் முஸ்லீம்களுக்கு பணம் தேவை. 960 ஒட்டகம் சதகா கொடுத்தார்கள். ஒரு ஒட்டகத்துடைய விலை உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3 லட்சம். 3 லட்சத்தை பெருக்கினில் 960 ஒட்டகம், 40 குதிரை, மொத்தம் 1,000 குதிரையும் ஒட்டகமும் ஒரே சதகா. யார் வளர்ந்தது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாசறையில் வளர்ந்தது. அட்டுமையை பொறுத்தவரையிலும் அழுக்கமையை பொறுத்தவரையிலும் எந்த ஊரை பொறுத்தவரையிலும் இவ்வாறான தலைவர்களை ஊரில் உருவாக்க அனைத்து அம்சங்களிலும் ஈடுபடக்கூடிய ஊருடைய முன்னேற்றம், சமூக முன்னேற்றம். சகோதரர்களை எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த காலத்திலே நபி அவர்கள் ஒருவரை உருவாக்கி வைத்திருந்தார்கள். குதிரையும் அவரும் ஓடினால் அவர்தான் ஓங்குவார். குதிரையும் அவரும் ஓடினால் முந்துவது சரவத்துக்குள் ஆக்குவார். அவர் ஆபில், அவர் ஆலிம், மார்க்கம் இருந்தது. ஆனால் ஓடுவதற்கு இந்த ஒருத்தரை பழக்கி வைத்திருந்தார்கள். சஹாபாக்கள் 2 பேர் உலக சாதனை படைத்தவர்கள். 18 நாட்களுக்குள் சாதனையை நிறைவேற்றினார்கள். ஒன்று யார்? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. 18 நாட்களுக்குள் 1,000 கிலோமீட்டரை வெற்றி கொண்டார். ஸைத் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு 18 நாட்களுக்குள் யூதர்களுடைய பாசையை படித்து முடித்தார். யார் உருவாக்கியது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் உருவாக்கினார்கள். ஒவ்வொரு பிள்ளையிலும் ஒவ்வொரு தகவல் இருக்கும். குர்ஆனோடு ஹதீஸோடு சேர்த்து அந்த தகவலையும் வளர்த்தோம். அதுதான் எதிர்காலத்தில் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் தேவை. சகோதரர்களே, 960 ஒட்டகம், 40 குதிரை, உடனே சதகம். காலத்தில் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த நேரம் ரஹ்மான் ரபி அல்லாஹுடைய வாசலிலே 100 ஒட்டகங்கள் சாப்பாட்டோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் நான் செய்யும் ஆகப்பெரிய அமல் என்ன? நபி அவர்கள் படித்துக் கொடுத்திருந்தார்கள் ஏற்கனவே. உடனே அந்த 100 ஒட்டகத்தையும் மதீனாவிலே செலவழித்தார்கள். அந்த இரவு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவில் கண்டேன். அந்த இரவு நபி அவர்கள் அதமான வெளிச்சமுள்ள ஒரு உடுப்பு எடுத்து, வெளிச்சமுள்ள ஒரு செருப்பு அணிந்து அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், மிக அதிகமான நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், மிக அவசரமாக என்ன செய்திருக்கிறேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே செய்த செலவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே இன்னொரு கல்யாணத்தை வைத்திருக்கிறார் உஸ்மானுக்கு. அந்த கல்யாணத்துக்கு நான் அவசரமாக செல்கிறேன். சகோதரர்களே,
நபியவர்கள் உருவாக்கிய தலைவர்கள். நாமும் இதைத்தான் இந்த ஊர்களிலே உருவாக்குவது. செலவழிக்கக்கூடிய தாராள மனமுடைய, இலக்கமுடைய, நல்ல பணமுடைய, ஊரை பற்றி சிந்திக்கக்கூடிய சமூக சிந்தனையாளர்களை ஊர்கள் கட்டாயம் வரவே தப்பாவோடும் ஈமானோடும் குரானோடுமே செய்ய வேண்டும். எண்ணிமிக்க சகோதரர்களே, உங்களுடைய பள்ளி வேலைகள் இருக்கிறது. உங்களுடைய பள்ளி வேலைகளை நீங்கள் தான் முடிக்க வேண்டும், போட்டியிட வேண்டும். ஏன் இதைவிட சதகா ஜாரியா இங்கே இருக்கு? இதைவிட சதகா ஜாரியா முந்தி அடித்துக் கொண்டு சதகா செய்ய வேண்டும். சகோதரர்களே, கபிலை அனுபவிப்பீர்கள். ஒவ்வொரு ரூபாவிற்கும் அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கு தருவார். பள்ளி வாசலை அவசரமாக கட்டி முடியுங்கள். ரமலானுக்கு இடையில் முடியுங்கள். சதகாக்களை செய்யுங்கள். தெரியாமல் சதகா செய்யுங்கள். இக்லாஸோடு செய்யுங்கள். நெடுநூறு காலம் வாழ வேண்டும் என்ற பள்ளி வாசல்கள் ஊருடைய கண்களை வைக்கும். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நான் செய்து முடிப்பேன், நான் செய்து முடிப்பேன் என்று ஒன்று வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட தக்வா உள்ளவர்களை உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலத்தில் மனிதனுக்கு இருக்க வேண்டியது ஒரே ஒரு பயம் தான். ஏழ்மையுடைய பயம் அல்ல, நோயுடைய பயம் அல்ல. நோய் வரும் போகும், ஏழ்மை வரும் போகும். சகோதரர்களே, ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 17 வருடம் நோயாளியாக இருந்தார்கள். ஹஸரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் 80 வருடம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்து அழுது அழுது மாத்தியது
உன்னை படைச்சிருந்தான், ஃபஸவ்வாக உன்னை வடிவமைத்திருந்தான், ஃபஅதலக உன்னை நேராக்கியிருந்தான், ஃபீ ஐய சூரத்தின் மாஷா ரக்கபக உனக்கு எந்த தோற்றம் தந்திருந்தான். இப்படி எல்லாம் செஞ்ச என்ன ஒருத்தர் உன்னை ஏமாத்தியிருக்கு? இதைத்தான் பயப்பட வேண்டும் சகோதரர்களே. வேந்த பயமும் தேவையில்லை எங்களுக்கு. எங்களுக்குத்தானே 1400 வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு 1400 தாண்டி விட்டது சகோதரர்களே. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் பூமியில் வாழலாம் என்ற வரலாறு இருக்கிறது. பயம் ஒன்றே ஒன்று, அல்லாவுக்கு முன்னால் நிற்கும் பொழுது நடக்க போகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், சூர ரஹ்மான் அல்லாஹ் சொல்றார், இந்த பயம் இருந்தா இந்த பயம் உள்ளவர் பாவம் செய்வாரா, ஜினா செய்வாரா, கஞ்சா குடிப்பாரா, இந்த பயம் உள்ளவர் சகோதரர்களே தொழுகையை விடுவாரா, இந்த பயம் உள்ளவர் வட்டிக்கு போவாரா, ஒன்றுமே செய்ய மாட்டா. அல்லாஹ் சொல்றார், தவிந்துவார் அடியானே விருப்பம் முழு ஊரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவார்கள். அல்லாஹ் விரும்புவது இல்ல, தூக்கி நரகத்தை போடுறதுக்கு. அதைத்தான் அல்லாஹ் இறக்கினார். அல்லாஹ் சொல்றார், வலிமன் காஃபம காம ரப்பி ஜன்னதா. கண்ணை பொறுத்த வரைக்கும் தான் தொழுக, கண்ணை பொறுத்த வரைக்கும் தான் சதக்கா,
எல்லாமே அனுமதிக்கின்றார், ரெடியாகிடுவார்கள். பார்ப்பார்கள்
தாக்கி விடுவார்கள். சொர்க்கத்தில் இருக்கும் உலோகங்களுக்கு பாப்பாவும் இல்லை உமாவும் இல்லை, தனியொரு படைப்பு. இன்பம் அனுபவிப்பதற்கு என்று அல்லாஹ் படைத்த ஒரு படைப்புதான். அல்லாஹ் சொல்கிறார் மனிதர்களோ ஜீன்களோ அவர்களை தொட்டு பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி பாதுகாப்பாக உங்களுக்கு வைத்திருக்கிறேன். திரும்ப கேட்கிறார், மனிதர்களே ஜீன்களே, உங்களால் பொறுப்பிக்க முடியுமா, பொறுப்பிக்க முடியுமா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? முத்து மரகதத்தை போன்றவர்கள், உலக பிரிந்தனை போன்றவர்கள் அல்ல, முத்து மரகதத்தை போன்றவர்கள். மிக அழகாக
அதில் முத்து மரத்தை போன்ற மனைவிமார், இதில் சிறந்த வழியில் அழகான மனைவிமார். அதை கட்டிவிட்டு திரும்ப செய்வாயாக.